அகரம் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி தேர் திருவிழா. திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அடுத்த அகரம் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலின் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இதில் பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள் மற்றும் தங்களது குழந்தைகளை தோளில் சுமந்து தீமிதித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இக்கோவிலில் இந்த திருவிழா சில நாட்களுக்கு முன்பு கோலாகல கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவை முன்னிட்டு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் திரௌபதி அம்மன், தருமர், பீமன், அர்ஜுனர், நகுலன், சகாதேவன், கிருஷ்ணர், அரவான் ஆகிய தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெற்றது. இவ்விழாவில் புகழ்பெற்ற பூசாரிகளை கொண்டு மகாபாரத பஞ்ச பாண்டவர்கள் கதையை படித்து தர்மர் பிறப்பு, அர்ஜுனர் பிறப்பு, அம்மன் பிறப்பு, அர்ஜுனன் விழ்வளைத்தல், அர்ஜுனன் மாடு விரட்டுதல், திரௌபதி திருமணம், பூச்செறிதல், அரவான் கடபலி உள்ளிட்ட 18 நாட்கள் நடந்த மகாபாரத போர் தினத்தை மண்டகப்படியாக அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு வகையாருக்களும் திருவிழாவாக கொண்டாடி இறுதி நாளன்று திரௌபதி அம்மனுக்கு வேண்டுதல் படி தீமிதித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். முன்னதாக காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் நந்தாதேவன் குளம் ஏரிக்கரையிலிருந்து பூக்கரகத்துடன் பம்பை மேலம் நாதஸ்வரம் மங்கள இசையோடு முக்கிய வீதி வழியாக வந்த பக்தர்கள் கோவில் அருகே அமைக்கப்பட்ட அக்னி குண்டத்தை சுற்றி வலம் வந்து அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை அம்மனுக்கு செலுத்தினர். இதைத் தொடர்ந்து தீமிதித்து பின்பு சாட்டையடி வாங்கி பக்தர்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இந்த திருவிழாவில் 1000+ மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டு அம்மனின் அருளாசி பெற்று சென்றனர்.